மாணவர்களே, நாங்கள் இன்று மற்றொரு கீர்த்த கணித அமைப்பு சம்பந்தமான பாடத்தை படிப்போம். இதுல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா தரப்பட்டுள்ள தரவு வந்து ஏபி சமன் 3.5 சென்டிமீட்டர், ஏபிசி சமன் 120 பாகை, பிஏசி என்கின்ற கோணம் வந்து 45 பாகையாக உள்ள முக்கோணி ஏபிசியை அமைக்க. சரி, முதலாவதாக நாங்க இந்த படத்துக்கு கீறதுக்கு முன்னாடி ஒரு பருமட்டான படம் வந்து கீறிக்கொள்ளணும். பருமட்டான படம் என்பது உங்களுக்கு தெரியும், எந்த விதமான அளவு திட்டத்துக்கு இல்லாம நாங்க கீறணும். அப்ப நாங்க முதலாவது ஏபி சமன் 3.5 சென்டிமீட்டர் என்கிற படத்துக்கு கீறணும். ரெண்டாவது வந்துட்டு ஏபிசி சமன் 120 பாகை கீற வேணும். அதோட மூன்றாவது பிஏசி வந்து 45 பாகை கீறணும். அப்படி ஒரு பருமட்டான படம் கீர்த்தி அடுத்த ஏபிஏ நீட்டப்பட்ட ஏபிக்கு சியிலிருந்து செங்குத்து ஒன்று அமைக்கன்னு சொல்லிக்கு. ஆகவே இந்த மாதிரி சியிலிருந்து டிக்கு ஒரு செங்குத்து அமைக்க வேணும். அந்த ஏபி நீட்ட புள்ளி நாங்கள் இப்படி கிழிச்சிடும். இப்போ முதலாவதாக நாங்கள் ஒரு நேர்கோடு ஒன்று கீறிக்கொள்ள வேணும். அப்போ வளமை போல நாங்கள் ரூலர் எடுத்து இந்த கோட்டை கீறுவோம். இங்கே ரூலரில் நாங்கள் கவராயத்தை பயன்படுத்தி தான் அளக்கணும். அதுக்கு முன்னாடி 3.5 விட நீட்டமான கோடு ஒன்று நீங்க ஃபர்ஸ்டே கீறணும். அப்ப 3.5 விட நீட்டமான கோடு ஒன்று கீறிட்டு பிறகு நீங்க என்ன செய்யணும் சொன்னால், இந்த 3.5 சென்டிமீட்டரை அளக்கணும். ரூலரை கொண்டாந்து இதுல வச்சு இந்த கவராயத்தை கொண்டாந்து வச்சு அளக்கணும். அப்ப நாங்க இப்ப முதலாவது அந்த கோட்டை சரியான முறையில கீறிக்கொள்வோம். சரி, இப்ப அந்த கோட்டை நான் கீறிட்டேன். இப்ப நாங்க என்ன செய்யணும்னு சொன்னால், ரூலர்ல அளவு திட்டத்தை சரியா கீறணும் கவராயத்தை கொண்டு வந்து. அப்ப நாங்க இப்ப கவராயத்தை எடுப்போம். இப்ப ரூலர் எடுத்துட்டேன். இப்ப கவராயத்தை கொண்டு வந்து பூச்சியத்துல முதலாவது ஊசியினை வைக்க வேணும். ரெண்டாவது 3.5ல நீங்க பென்சில கொண்டு வந்து வைக்க வேணும். சரியாக நீங்க அந்த இடத்துல வச்சாதான் அளவு திட்டம் சரியா வரும். பூச்சி நீர் இருக்கணும், 3.5 நீர் இருக்கணும். சரி, இப்ப அளவு திட்டம் எடுத்தாச்சு. இப்ப நாங்க இதை கீறணும். இது இந்த கோட்டுல நீங்க விரும்பின இடத்துல கொண்டு வந்து இந்த வில்ல ஊசிய வச்சோணும். விரும்பின இடத்துல வச்சுட்டு இந்த கவராயத்தை பயன்படுத்தி ஒரு வில் ஒன்று வரையணும். வில்ல நாங்க இப்ப வரைஞ்சு கொள்வோம். சரி, முதலாவது இந்த வில் வரையப்பட்டிருக்கு. திரும்ப நாங்க இந்த ஊசியை கொண்டு வந்து இந்த கோடும் வில்லும் சந்திச்ச புள்ளியில வைக்க வேணும். இப்ப சந்திச்ச புள்ளியில நாங்க வச்சிட்டோம். வச்சுட்டு திரும்ப அடுத்த பக்கத்தை திருப்பி கவராயத்தில இன்னும் ஒரு வில் வரையணும். இப்ப வரையப்பட்ட ரெண்டு வில்லுக்கும் இடைப்பட்டுள்ள தூரம் வந்து 3.5 சென்டிமீட்டர். அப்ப நாங்க இதுல பேரு நாங்க இப்ப குறிச்சோனோம். இந்த விட்களுக்கு சந்திச்ச புள்ளியை ஏ என்றும் பி என்றும் குறிச்சிட்டு ரெண்டுக்கும் இடையில் உள்ள தூரத்தை நாங்க 3.5 கட்டாயம் குறிச்சோம். குறிச்சிருந்த நாங்க பேனால பென்சில வேண்டியதால குறிச்சுக்கலாம், அது பிரச்சனை இல்லை. கீறும் போது பென்சிலால கீறிக்கொள்ளணும், பிழை இல்லாமல் அழிக்கக்கூடியதா இருக்கும். ஆகவே அந்த மாதிரி செஞ்சு கொண்டா. சரி, ரெண்டாவது பி ஏபிசிங்கிறது 120 பாகை கோணம். ஏபிசி ஏபிசி என்றா பி என்கிற கோணம் தான் 120 பாகை. ஆக பி என்ற புள்ளியில தான் நாங்க என்ன செய்யணும்னு சொன்னா கவராயத்துல ஊசியை கொண்டாந்து வைக்க வேணும். இப்ப நாங்க கவராயத்து ஊசியை கொண்டாந்து பியில வச்சுட்டு ஒரு குறிப்பிட்ட அளவு வில் எடுத்து நாங்க வெட்டணும். இப்ப பாருங்க, நான் வெட்டுறேன். ஒரு குறிப்பிட்ட அளவு வில் எடுத்து அந்த புள்ளியில வச்சு வெட்ட வேணும். இப்ப அந்த அளவு திட்டத்தை நீங்க மாற்றக்கூடாது. மாற்றாம இந்த ஏபி என்ற கோட்டை அந்த வில் வெட்டிச்சானே அந்த இடத்துல வந்து திரும்ப நாங்க உள்ள வைக்கணும். அப்ப இப்ப அந்த ஏபி என்ற கோடும் வில்லும் சந்திச்ச புள்ளியில நாங்க என்ன செய்யணும், உள்ள வச்சு இப்ப திரும்ப இன்னொரு தடவை கீறணும். அளவு திட்டத்தை மாற்றாம இப்ப கீறிக்க 60 பாகை. அதை இன்னும் ஒருக்க நாங்க விட்டப்பட்ட வில் ரெண்டும் சந்திச்சிட புள்ளியில வச்சு உள்ள வச்சு அந்த ஊசியை வச்சு இன்னும் ஒருக்கா நாங்க வில் ஒன்று வரைந்தால் இப்ப இன்னும் ஒரு 60 பாகை வரும். ஆகவே மொத்தமாக 120 பாகை உங்களுக்கு கிடைக்கும். ஆகவே பிஎங்க புள்ளியையும் அந்த இரண்டு விட்களும் வெட்டப்பட்ட இடத்துல வார புள்ளியையும் இணைச்சால் அந்த கோடுதான்
கட்டையான கோடாக இருந்தால் நீளம் குறைந்ததாக இருந்தால்
அது நாங்கள் கொஞ்சம் என்ன செய்யணும், திரும்ப நீட்டிக்கொள்ள வேணும். ஏபிஏ நீட்டுன்னா ஏயில தொடங்கி பி இருக்கிற திசை பக்கம்தான் நீட்ட வேணும். ஏயில தொடங்கி பி இருக்கிற திசையில பிஏ நீட்டுங்கன்னு சொன்னா பியில தொடங்கி ஏ இருக்க பக்கம் நீட்ட வேணும். இப்ப எங்களுக்கு சியில இருந்து ஒரு வில் வரைய வேணும். இப்ப சியில இருந்து தான் செங்குத்து வரைய சொன்னா நீங்க கவராயத்துல ஊசியை கொண்டாந்து சியில தான் வைக்க வேணும். எந்த புள்ளியில வரைய சொல்லாங்களோ அந்த இடத்துல தான் அதன் ஊசியை கொண்டாந்து நாங்க வச்சோம். அப்ப சியிலிருந்து வரைய சொன்னால் சியில அந்த கவராயத்தின் ஊசியை வச்சு இந்த கோட்டை வெற்ற மாதிரி நீங்க நீட்டின கோடிக்கு தானே அதை வெற்ற மாதிரி ஒரு வில் வரைய வேணும். நீங்க ஆரையை எடுத்துக்கொள்வோம், நாங்க இப்ப பார்ப்போம். இந்த ஆரையை நான் கொஞ்சம் கட்டையாக எடுத்திருக்கிறேன்னு வச்சுக்கொள்வோம். இப்ப நான் இதை கீறினா பாருங்க, இது கோட்டை வெட்டுதா? சரி, இப்ப கீறேன் பாருங்க. கோட்டை வெட்டுதா? இல்லை. அப்ப என்ன செய்யணும், இந்த ஆரையை நாங்க இன்னும் கொஞ்சம் நீளமாக்கணும், கூட்டணும். அந்த டைம்ல இப்ப நான் வெட்டுன்னு பாருங்க, திரும்ப அது பி என்ற புள்ளி கூடாக போதும். பி என்ற புள்ளி கூடாக கட்டாயம் போகணும்ன்ட்டு இல்லை. இப்ப நான் வெட்டினோம் பி என்ற புள்ளி கூடாக போச்சு, அப்படி போகணும்ண்டு. அதனால இப்ப தன்னும் கொஞ்சம் ஆரையை மாற்றி வேறொரு விரிக்கப்படும். நான் பீனூடாக வரைஞ்சிருந்தா நீங்களும் பீனூடாக்கிறதுக்கு நீங்களும் ட்ரை பண்ணுவீங்க. அதுக்காகத்தான் நான் ஆரையை மாத்தினேன். நல்லா விலகி கொள்ளுங்க. அந்த பி என்ற புள்ளியினூடாக செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இந்த கோட்டை நீங்க வரைகிறவில் விரும்பின இரண்டு புள்ளிகளில் வெட்ட வேண்டும். இப்ப வெட்டியாச்சு. இப்ப இந்த கோடும் நீங்க வரைஞ்ச அந்த வில்லும் சந்திச்ச ரெண்டு புள்ளிகளுக்கு இல்லையா, அந்த ரெண்டு புள்ளியிலிருந்தும் நீங்க விரும்பின அளவு வில் எடுத்து ரெண்டு விட்களை வெட்டணும். முதலாவது இந்த புள்ளியிலிருந்து நான் வெட்டுறேன் விரும்பின அளவு ஆறு. அது ஒரு அளவு திட்டம் இல்லை, நீங்க அந்த வில் ரெண்டு சந்திக்கிற அளவு இருக்கணும் ஆறு எடுக்கிறாரே. இப்ப ஒரு வில்ல விட்டுட்டேன், திரும்ப கொண்டாந்து அந்த ரெண்டு கோடும் வில்லும் சந்திச்சு சரியா இடம் மாறக்கூடாது, அது ரெண்டு சந்திச்ச புள்ளியிலிருந்து இன்னொரு வில் வெட்டணும். இப்போது ரெண்டு வில்லையும் வெட்டினால் அது சந்திக்கிற புள்ளியையும் சீலிருந்து தான் நாங்க செங்குத்து வரையப்புறம், சீலையும் இந்த புள்ளியையும் நாங்க இணைக்க வேணும். அப்ப நாங்க இப்போது நேர்கோட்டை எடுத்துக்கொள்வோம், எடுத்து அந்த சி என்ற புள்ளியையும் அதையும் இணைச்சு கொள்வோம். இப்போது நீங்கள் சியிலிருந்து இந்த ஏபிக்கு செங்குத்தான கோட்டினை வரைஞ்சிருக்கிறீங்க. இந்த ஏபிக்கு நீட்டப்பட்ட ஏபியும் அந்த சியிலிருந்து வரைஞ்ச செங்குத்தும் சந்திக்கிற புள்ளியை நாங்க என்ன பேர் குறிச்சுற, டி என்று. அப்ப இப்ப நாங்க டி என்கிற புள்ளியை அந்த இடத்துல வைப்போம், சரியா? ஓகே, இப்ப நாங்க டி என்கிற புள்ளியை அந்த இடத்துல வச்சாச்சு. இப்ப எங்கடைய ரெண்டாம் கேள்விக்குரிய ஆன்சரும் வந்தாச்சு. மூணாம் கேள்வி என்ன, சிஏபியின் கோண இருகூறாக்கி அமைத்து அது சிடியை வெட்டும் புள்ளியை இ என குறிக்க. இப்ப சிஏபி என்கிறது இந்த 45 பாகம். இப்ப நாங்க இந்த 45 பாகைய சரியாக என்ன செய்ய போறோம், ரெண்டா பிரிச்சு பாருங்க. பரமட்டான படத்தில் பிரி காட்டன் சிஏபி வந்து 45 பாக, அது ரெண்டா பிரிச்சு. அதே மாதிரி கோடு உண்டு இங்க நாங்க பிரிக்க வேணும். அப்ப நாங்க இங்க வரைய போற கோடு வந்து இந்த பிஏசி என்ற கோணத்தினுடைய இரு சம கூறாக்கி. அப்ப கோணம் ஆரம்பிக்கிற இடம் எங்களுக்கு தெரியும், ஏற்கனவே நாங்க ஒரு வில் வரைஞ்சிருக்கிறோம். அந்த கோணத்தினுடைய பருமனை நாங்க கண்டுபிடிச்சிருக்கிறோம். ஆரம்பிக்கிற இடத்துல இருந்து ஒரு வில் நாங்க மேல் நோக்கி வரைவோம். வரைஞ்சிட்டு அந்த 45 பாக ஆரம்பிக்கிற இடத்திலிருந்து ஒரு வில் வரைந்தால் அதே அளவு மாற்றாம திரும்ப நாங்க என்ன செய்யணும், அந்த 45 பாகை முடிவடைகிற இடம் இல்லையா, அந்த ஏசி என்ற கோட்டை சந்திக்குதே, அந்த இடத்துல இருந்து திரும்ப இன்னொரு வில் வரையணும். அப்ப நான் இன்னொரு வில் வரையணும் பாருங்க. சரி, இப்படி வரைஞ்சு கொள்வோம். இப்ப உங்களுக்கு தெரியும் இந்த ரெண்டு விட்களை சந்திக்கிற புள்ளி, இந்த ஏ என்ற புள்ளியை முனைக்கிற கோடு சரியாக அந்த பி ஏசி என்கிற கோணத்தினுடைய இருசம கூறாக்கி. இப்ப மாணவர்களை நாங்க இத இருசம கூறாக்கி அந்த கோட்டை நினைக்கும் போது கொஞ்சம் சரியாக அது கீறிப்படணும். இப்ப நான் கீறிக்கிற படமும் சில நேரங்கள்ல
சரியாக வராமமே இருக்கலாம். ஏன் அப்படி வராம இருந்தால் திருப்பி நாங்க அந்த செங்கு திருக்குறா அந்த கோடைய குராக்கிய திரும்பி அழிச்சிட்டு இன்னொருக்கா கீரை வேணும். சரியா? ரைட். இது என்ன சொல்லிக்குது, சிடியை வெட்டும் புள்ளியை இ என குறிக்க என்ன சொல்லிக்குது. அப்ப நாங்க இந்த புள்ளியில தான் இ என்கிற புள்ளியை என்ன செய்யணும், குறிக்க வேணும். அப்ப அந்த இடத்துல நாங்க இ என்ற புள்ளியை குறிச்சுக்கொள்வோம். சரி, இப்ப அந்த சிடி என்ற கோடும் அந்த கோண இருவராக்கியும் சந்திக்கிற புள்ளி இ. இப்ப அடுத்து என்ன செய்ய வேணும், கடைசி கேள்வி, புள்ளி சிஇயை மையமாகவும் ஏடியை டியில் தொடுவதுமான வட்டம் ஒன்று வரைய வேண்டும். தொடுவதுமான வட்டம் ஒன்று வரைய வேண்டும். ஆகவே நாங்கள் இ என்கிற புள்ளியில மையமாக கொண்டு கவராயத்தை பயன்படுத்தி மையமாக கொண்டு கவராயத்தை பயன்படுத்தி நீங்க இந்த இடி ஆரையாக கொண்டு ஒரு வட்டம் வரையணும். இப்ப இந்த வட்டம் வரையும் போது நான் முதலாவது உங்களுக்கு வரைஞ்சு காட்டும் பாருங்க, இது படல இல்லையா, அந்த ஏசிங்கிற பக்கத்து பட தொடவில்லை. அப்ப இதுல அர்த்தம் என்னன்னு சொன்னா, நாங்க இந்த ஏஇ என்ற இருகூராக்கி வரைஞ்சோம் இல்லையா, அது வந்து சரியான இந்த புள்ளி கூடாக கீறப்படலை. அப்ப நாங்க என்ன செய்யணும்னு சொன்னால், இப்படி படாத சந்தர்ப்பத்துல திரும்ப இதை நாங்க அழிச்சுட்டு இந்த வில் ரெண்டையும் திரும்ப அழிச்சிட்டு இன்னும் ஒருக்கா நீங்க வச்சு கீறணும். அதுக்காகத்தான் உங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக கீறி காட்டின, திரும்ப அது பிழை வந்தா என்ன செய்யறேன், இப்ப உள்ள சரியா கொண்டு வந்து வைக்க வேணும். வச்சு இன்னும் ஒருக்கா நீங்க அந்த கோட்டை கீற வேணும். சரி, மீண்டும் நான் கீறி காட்டுறேன் பாருங்க. உள் வந்து அதாவது ஊசியானது அந்த ஏடி என்ற கோட்டில் சரியாக ரெண்டு சந்திக்கிற இடத்துல வச்சு தான் வில்ல வரையணும். அதே மாதிரி ஏசிங்கிற கோட்டை அது எங்கே இடைவெட்டுதோ அந்த இடத்துல வச்சு தான் நீங்கள் அந்த வில்ல வரையணும். ஆரே மாற்றக்கூடாது. இப்ப நான் அடுத்த வில்லையும் வரைகிறேன். சரி, இந்த இரண்டு விட்களும் சந்திக்கிற சரியாக சந்திக்கிற இடத்தை நீங்க கண்டுபிடிச்சணும். இன்னொரு புள்ளிதான் அதுல இருக்குது. ஆகவே ஏன்ற புள்ளியையும் அந்த ரெண்டு கோடுகளும் இடைவெற்ற புள்ளியையும் நீங்க சரியாக இனம் கண்டு அதுக்கேற்ற மாதிரி கோட்டை கீறே வேணும். இப்ப நான் கீறி இருக்கிறேன். சரி, இப்ப அந்த புள்ளியை நாங்க என்ன பேர் குறிச்சோம், இ என்று இருக்கிறது. நான் குறிச்சு காட்டின உங்களுக்கு இருக்கா, இ என்று நாங்க இன்னும் ஒருக்கா குறிச்சு கொள்வோம். சரி, இப்ப நாங்க இந்த இயை மையமாக கொண்டு சிடியை ஆரையாக கொண்டு ஒரு வட்டம் ஒன்று வரைய வேண்டும் இல்லையா. அப்ப மீண்டும் கவராயத்தை நாங்க எடுத்துக்கொள்வோம். கவராயத்தை கொண்டு வந்து அந்த ஊசியினை இ என்ற புள்ளியில வைத்து பென்சிலை வந்து நாங்க டி என்கிற புள்ளியில வச்சிடணும். அப்ப பென்சிலை நாங்க இப்ப டி என்ற புள்ளியில வைப்போம். இங்க பாருங்க, நான் அதனுடைய ஆரை அளந்து பார்க்கிறேன். சரி, இப்ப நாங்க அந்த ஆரை முதலாவது படத்தை கீறதுக்கு முந்தி ஒரு ரவுண்ட் பெய்த்து வரணும், எல்லா இடத்துலையும் தொடுவதான்னு பாருவோம். சரி, இப்போ நான் கீறுவோம். இப்ப கீறினால் அந்த வட்டமானது டியில் ஏடியை டியில் தொடுது. அதே நேரம் ஏசி என்ற கோட்டையும் அது ஒரு இடத்துல தொடுது. ஆகவே இதுதான் இந்த வட்டத்துக்கு வட்டமாகும். இந்த ஏடியை சொல்றது இந்த வட்டத்துக்கு வரையப்பட்ட தொடலின்னு சொல்லி. ஏடி ஒரு வெளிப்புள்ளியிலேருந்து ஒரு வட்டத்தில் ரெண்டு தொடலி வரையலாம்,
அதுல ஒரு தொடலி தந்து அது ஏடி ரெண்டாவது கேட்டிக்கு அவட்டத்துக்கு இன்னும் ஒரு தொடலி ஏஎஃப் வரையண்டு அப்ப நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா இந்த ஏடியினுடைய தூரத்தை ஏயில கவராயத்தை வச்சு ஏடியுடைய தூரத்தை அளந்து அதே அளவு மாற்றாம எஃப்ல இருந்து ஏயில இருந்து அந்த வட்டத்துக்கு இன்னொரு வில் வரைய வேணும் அது ரெண்டும் வெற்ற புள்ளிதான் அந்த எஃப் அந்த வட்டத்தினுடைய தொடலி ஏஎஃப் ஆகும் அதாவது ஏடியுடைய நீளமும் ஏஎஃப்டைய நீளமும் சமனாயிக்கணும் அப்ப ஏடி ஏயில உள்ள வச்சு டி வரைக்கும் நாங்க அளந்து அதே அளவு மாற்றம் ஏயில இருந்து ஒரு வில் உண்டு சிறிய வில்லு நான் வரைஞ்ச மாதிரி வரவில் வரையணும் அந்த வில் வெற்ற புள்ளிதான் அந்த ஏ ஆய் மாணவர்களே இவ்வாறு நீங்கள் இந்த அமைப்பினை வரைந்து அமைத்துக் கொள்ளுங்கள்.